ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. திருப்புகழ் திருத்தல உலாவிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலம் சேயூர். சேயூரிலே வீற்றிருக்கக்கூடிய முருகனை அருணகிரிநாதர் முகிலாமெனும் வார்குழல் என்று தொடங்கக்கூடிய திருப்புகழ் பாடலிலே பாடியிருப்பார். இந்த தலம் சேயூர். ஆனால் இன்றைக்கு நாம் மதுராந்தகத்துக்கு கிழக்காக 16 மைல் தூரத்தில் இருக்கிற அந்த இடத்திற்கு போய் சேயூர் என்று சொன்னால் தெரியாது. இந்த பாடலிலே இதனை அருணகிரிநாதர் வளவாபுரி என்று சொல்லியிருப்பார். வளவாபுரி அப்படின்னு போய் கேட்டாலும் தெரியாது. இன்றைக்கு அந்த ஊர் எப்படி சொல்லப்படுகிறது என்றால் சேயூர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சேயூர் என்கிற பெயரே முருகனோடு தொடர்புடைய மிக அழகான ஒரு பேர். ஏன்னா முருகனுக்கு எத்தனை திருநாமங்கள் இருந்தாலும் சங்ககாலத்திலிருந்தே முருகனுக்கு வழங்கப்பட்ட ஒரு பெயர் இருக்கிறது, அதுதான் சேயோன் என்கிற பெயர். சேயோன் மட்டுமல்ல, சே என்றாலே முருகன்தான், சே என்றாலும் முருகன்தான் என்று தமிழ் சொல்லும். அப்படி சேயாகிய முருகன் வீற்றிருக்கும் தலம் என்பதால் அது சேயூர் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அருணகிரிநாதர் சேயூர்னு சொல்லாமல் வளவாபுரின்னு ஏன் சொன்னார்னா, அவருடைய பாடலில் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு நுட்பம் இருக்கிறது. வளவாபுரி என்று சொன்னதன் காரணம், அது கட்டப்பட்ட அரசனை குறிப்பதற்காக. ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விதமான வடிவமைப்பு உண்டு. அதை எதை வெளிப்படுத்தும் என்றால் யார் கட்டினார்கள் என்பதை வெளிப்படுத்தும். சேயூரிலே இருக்கக்கூடிய முருகன் என்கிற இந்த கோயில் சோழ மன்னரால் கட்டப்பட்டது. சோழர்களுக்கு தமிழிலே வளவன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அதனால் இந்த தலத்தை அருணகிரிநாதர் வளவாபுரி என்று சொன்னார். ஒவ்வொரு முருகன் கோயிலுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அப்படி சேயூர் முருகனுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த கோயிலிலும் பார்க்க முடியாத ஒரு சிறப்பு இங்கே இருக்குது. அதாவது சூரசம்ஹாரம் முருகன் செய்தபோது யார் யாரோ வந்து முருகனுக்கு உதவினார்கள். அதிலே வேதாளங்கள் வந்து முருகனுக்காக அந்த போரிலே உதவிய காரணத்தால் அவைகளை சிவகணங்கள் என்கிற ஒரு உயரிய மதிப்பை கொடுத்து 27 நட்சத்திரங்களுக்கு ஒரு கணமாக 27 பூத வேதாள கணங்களுக்கும் அந்த வெளிப்பிரகாரத்திலே நீங்கள் சிலைகளும் அதற்கென்று ஒரு சன்னதி இருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம். இது சேயூர் முருகனுக்கு இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லை, இந்த சேயூர் என்றாலே அருணகிரிநாதர் மட்டும் இல்லாமல் கவிராய கவிஞரும் நம்முடைய சிவப்பிரகாச சுவாமிகளும் கூட பாடிய பாடல் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு தலம். இந்த தலம் முருகனிடம் அருணகிரிநாதர் என்ன கேட்கிறார், என்ன கேட்பார்? ஆன்மீகத்தை விரும்புகிற நம் எல்லோருக்கும் ஒரு அடிப்படையான ஒரு தத்துவம், ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை இருக்கும். என்ன, இந்த உடம்பை எடுத்த இந்த ஆத்மா எப்படியாவது பரம்பொருளிடம் சேர வேண்டும் என்பதுதான் ஆன்மீகத்தை விரும்புகிற எல்லோருடைய கொள்கை. அப்படிதானே அருணகிரிநாதரும் அதைத்தான் கேட்கிறார். இந்த ஆன்மாவுக்கு இயற்கையிலேயே ஆணவம்னு ஒன்று உண்டு. இறைவன் என்ன செய்வாராம், இந்த ஆணவத்திலிருந்து ஆன்மா போனால் தான் நம்மளை வந்து அடையும்னு நமக்காக இந்த உடம்பையும் இந்த உலகத்தையும் கொடுத்து, இந்த தத்துவங்களையெல்லாம் கொடுத்து, இதை வைத்து ஆன்மாவை கழித்து நம்மை வந்து இந்த ஆன்மா சேரட்டும்னு அனுப்பி வைக்கிறார் இந்த உலகத்துக்கு. ஆனால் இந்த ஆன்மா என்ன செய்து, இதையெல்லாம் வைத்து இறைவனை எப்படி அடைய வேண்டும் என்று யோசிக்காமல் இதுவே பெரியது என்று இதில் கிடைக்கக்கூடிய இச்சையிலேயே மயங்கி விடுகிறது. இப்போ அருணகிரிநாதர் சொல்கிறாரு, இந்த உடம்பை கொடுத்துருக்க, இந்த ஆன்மாவுக்குன்னு இந்த உடம்பை கொடுத்துருக்க, ஆனால் இதை வச்சு உன்னை அடைவதற்கு பதிலாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இச்சைகளுக்கெல்லாம் நான் இயங்கி இருக்கிறேனே சேயூர் முருகா, இந்த இச்சையிலிருந்தெல்லாம் என்னை விடுவித்து உன்னை வந்து சேருகிற ஒரு கதியை கொடு என்று கேட்பது தான் இந்த பாடலினுடைய நுட்பம். இந்த முகிலாம் எனும் வார்குழலிலே நாம் மிக அழகாக பார்க்கக்கூடிய ஒரு வரி ஒன்று உண்டு. முருகன் யார் அருளினார்கள் என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். இது என்ன கேள்வி, எல்லாருக்கும் தெரியும் முருகனை யார் அருளினார், சிவபெருமான் அருளினார். ஆனால் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார், இது முருகன் யார் அருளிய குழந்தையாம், உமையம்மை அருள்பாலா என்று சொல்கிறார். அது எப்படி உமையம்மை அருள்பாலா என்பது சரியாக இருக்கும்னா, நீங்கள் அந்த முழு வரியை பாருங்கள். ஈஸ்வரனார் இடம்மேவிய கருணாகர ஞான பராபரை அருள் பாலா என்று சொல்லுவார். இதுதான் அருணகிரிநாதருக்கு இருக்கக்கூடிய அருள் நுட்பம். ஏன்னா வெறுமனே
உமையம்மை அருளிய பாலான்னு சொல்லியிருந்தா நம்ம இந்த கேள்வி கேட்கலாம். இவர் எப்படி பாடுறாரு பாருங்க, ஈஸ்வரனார் இடமேவிய உமையம்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் தான் முருகனை படைத்தார், ஆனால் ஈஸ்வரன் என்பவன் தனி இல்லையே, அவனுக்கு ஒரு பாதியாக உமை இருப்பதால் ஈஸ்வரனார் திருநெற்றிக் கண்ணிலிருந்து பிறந்தாலும் அதில் பாதி கண்ணாக உமையம்மைக்கும் பங்கு இருப்பதால் உமையம்மை அருள் பாலா என்று முருகனை சொல்லி, இப்படிப்பட்ட சேயூர் முருகனே, இந்த பிறவி இன்னும் பிறவி எடுக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நான் செய்த நல்வினை தீவினை என்கிற இரு வினையும் தூள்பட வேண்டும் என்று வேண்டி நிறைவு வரியை எழுதி இப்பொழுது அதை இசையாக கேட்போம். பார்குழலார் சேலை முகி தாம் என்னும் பார்குழலார் சேலை குருவார்கள் கேள்வியார்